மகரராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் அப்பப்போ அசதிகள் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணக்கூடியதாக. இருப்பினும் பரவாயில்ல, உழைச்சி தான் நம்ம கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை முடிஞ்சதோ முடியலோ கஷ்டப்படுது. சில நபர்களை நம்பி சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறது இனிமேல் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்கள் மூலியமாக சில காரியம் ஆச்சுன்னா அது அதிர்ஷ்டமும் இருக்கும், செல்வமும் பெருகக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முக்கியமானவா அவளை நம்ம மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தான் நம்ம வச்சுக்கணும். இல்லை நம்ம யதார்த்தமாக நம்ம அவள்கிட்ட சொன்ன விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னா தாராளமாக மன்னிப்பு கேட்குறதுல தவறே கிடையாது. அது மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகள் சண்டைகள்லாம் போயிடும், ஒற்றுமைகள் கூடிவிடும். குடும்பத்தாரோடு எங்கேயும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, பிள்ளையார்பட்டி கணபதி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பது.